ஆணுறுப்பு சம்பந்தமான நலக்குறைவுகள் எல்லாம் சரியாகும். அதே போல் இந்த நீட்சி இல்லாமல் போகிறது, விறைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாகும். ஆண்களுடைய பிறப்பொறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு, வர்மா பாயிண்ட்டு அல்லது அக்கு பஞ்சர் பாயிண்ட்டு நம்பர் ரெண்டு பார்க்க போகிறோம். இது நீங்கள் செய்யும்போது என்னாகுனா, ஆண்கள் பிறப்பொறுப்பு அதாவது ஆணுறுப்பு சம்பந்தமான நலக்குறைவுகள் எல்லாம் சரியாகும். அதே போல் இந்த நீட்சி இல்லாமல் போகிறது, விறைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாகும். நீங்கள் செய்யக்கூடியது மொத்தமாக வந்து ஒரு மூணு இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குது காலில், இது ஒரு பாயிண்ட்டு. அப்படியே நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கொண்டு இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா K1 கிட்னி பாயிண்ட் சொல்லுவோம், இது வந்து லிவர் 3 சொல்லுவோம். இந்த ரெண்டை என்ன செய்யணும்னா, ஒரு நேரத்தில் இந்த கையில் கீழே ஒரு கை வச்சுக்கணும், மேலே ஒரு கை வச்சுட்டு அந்த ரெண்டு எலும்பும் சேரக்கூடிய இந்த பள்ளம், அதே மாதிரி இந்த எலும்பு ரெண்டும் சேரக்கூடிய இங்கே ஒரு பள்ளம், இதை வச்சுட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சது உங்கள் பெட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 times 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி அழுத்தினாலும் நீங்கள் அழுத்திக்கலாம் அல்லது ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 10 times ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து அழுத்தி விட்டுக்கலாம். உங்கள் இதயத்தையும் உங்களுடைய கிட்னியும் இணைக்கக்கூடிய இந்த புள்ளி வந்து உங்கள் ஆணுறுப்பு சம்மந்தமான, ஆண்மை குறைவு சம்மந்தமான அத்தனை நலக்குறைவையும் இது சரி செய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவிரலுக்கு இடையில் இந்த மூணு புள்ளி இருக்குன்னா, அந்த இருதய ராகியிலிருந்து 1, 2, 3 இது என்ன செய்யலாம், இந்த மாதிரி நீங்கள் ரூல் பென்சிலோ அல்லது குச்சி ஒன்று எடுத்துகிட்டு அல்லது உங்கள் ரூல் பென்சில் வச்சு ஒரு 10 times 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி இதை சுற்றி விட்டுக்கலாம். 1, 2 அதே போல் உங்கள் சுண்டு விரல் ஓரத்தில் மணிக்கட்டு ரேகையிலிருந்து ஒரு மூணு விரலை வச்சு ஒரு 10 times 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 1, 2, 3 இதை நீங்கள் செய்யும்போது என்னாகனா, எல்லாம் இடதுபுறமாக செஞ்சுக்கங்க, இடது கால் இடது கை. இதில் நீங்கள் செய்யும்போது உங்கள் ஆண்மை குறைவு சம்மந்தமான பிரச்சனை, ஆண் உறுப்பு சம்மந்தமான அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, நீட்சி இல்லாமல் இருக்கிறது, அந்த குழந்தையின்மைக்காக ட்ரை பண்ணிக்கிறது, இது எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுகள் கிடைக்கும். அவசியம் ஃபாலோ அப் பண்ணுங்கள், ஒரு அழகான ஒரு ரிசல்ட்டு நீங்கள் கண்கூட பார்க்க முடியும்.